वेलकम टू तमिल सिनी गुड फ्रेंड्स इनके नम्बर वीडियो को वारं ने तमिल ओटी थेटर रिलीस आगे पड़ना त्रेपल ओटीटेम पड़म थेटर रिलीस आगपो अभी वार रिली मूवी अप्डेट पड़ी तीडियो डीटेल पाकपो वारं तमिल पल त्रेपल थेटर रिलीस आगे जेम रवि इवन त्रेपम सेप्टर इवती नेर थेटर रिलीस आगपो पड़े सेंसार बोल ए सेंटर को पड़ो रे टाइम टू हवर थर्टी थ्री मिनट त्रेपम इकोर अहमद इक जेम रवि नयनार மற்றும் பலர் நடிப்புல கிராபாணி இசையமைப்பில் உருவாகுது காமெடி ஹாரர் திரைப்படமாக உருவாயிருக்கு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு நடிகர் சித்தார்த் அவர்களுடைய சீதா திரைப்படம் செப்டம்பர் 28ஆம் தேதி நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு சென்சார் புள்ள யுஎஸ் அண்டர் கொடுத்துருக்காங்க இந்த படத்துடைய ரன் டைம் 2 hours 20 minutes இயக்குனர் எஸ் யு அருண்குமார் இயக்கத்தில் சித்தார்த் நமிதா மற்றும் பலர் நடிக்கிறாங்க அடுத்ததான் தெலுங்கு திரைப்படமான ஸ்கண்டா திரைப்படத்தை தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க தெலுங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இயக்குனர் வயப்பட்டு சீனு இயக்கத்தில் ராம்போத்தினி சீலீலா முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க தமனி இசையமைப்பில் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இந்த படம் செப்டம்பர் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது மலையாளத்தில் மம்முட்டி அவர்களுடைய கண்ணூர் ஸ்குவாட் திரைப்படம் செப்டம்பர் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது சென்னை தியேட்டர்களில் இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆக போகுது பெத்த கப்பு பார்ட் 1 திரைப்படம் செப்டம்பர் 28ஆம் தேதி கன்னட திரைப்படமாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது தெலுங்கு வெப்சீரிஸாக குமாரி சீபதி திரைப்படம் தமிழ் டப்பில் அமேசான் பிரைமில் செப்டம்பர் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தில் நித்யா மேனன் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க பேனிந்தி வெப்சீரிஸாக இந்த படத்தை அமேசான் பிரைம் வெளியிட்டிருக்காங்க அடுத்ததாக ஓடிடியில் சந்தானம் அவர்களுடைய கிக் திரைப்படம் செப்டம்பர் 29ஆம் தேதி சிம்பிளிஸ் அவுட் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக போகுது நடிகர் விஜய் தேவர்கொண்டா சமந்தா நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற குசி அப்படிங்கிற பேனிந்த திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் 1ஆம் தேதி எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆக போகுது ஜிபிரகாஷ் நடிப்பில் வெற்றி பெற்ற அடியே திரைப்படம் செப்டம்பர் 29ஆம் தேதி சோனியில் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக போகுது ஹர்காரா திரைப்படம் ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது பார்ட்னர் திரைப்படம் சிம்பிளிஸ் அவுட் ஓடிடி தளத்தில் செப்டம்பர் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது துல்கர் சல்மான் நடிப்பில் பெண்ணிந்திய படமாக வெற்றி பெற்ற கிங் ஆஃப் கோட்டா திரைப்படம் செப்டம்பர் 29ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் அனைத்து லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆக போகுது அதே போல் தெலுங்கு நடிகர் அகில் அவர்களுடைய ஏஜென்ட் திரைப்படம் பெண்ணிந்திய படமாக ரிலீஸ் ஆனிச்சு இந்த படத்தை செப்டம்பர் 29ஆம் தேதி சோனி லிவ்ல பெண்ணிந்திய லெவலில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த படங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் தியேட்டர் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது இதில் நீங்கள் எந்த படத்தை தியேட்டர் மட்டும் ஓடிடியில் பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்